வரலாற்றிலே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் ஒரு வியாபார சமூகமாக இருந்திருக்கிறார்கள் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பின்படி புறக்கோட்டை பிரதான வீதியிலே இருந்த கடைகளிலே எழுவத்தி மூன்று கடைகள் நமக்கு சொந்தமான கடைகள் ஒரு எண்பது கடை தான் இருந்திருக்கும் அதில் எழுபத்தி மூணு கடைகள் முஸ்லீம்களுக்கு சொந்தமான கடைகளாக இருந்திருப்பதை பார்க்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எமது ஏகபோக உரிமையாக இருந்திருக்கிறது கல்வி வியாபாரம் மாணிக்கக்கல் வியாபாரம் முஸ்லிம்களுடைய ஏகபோக உரிமையாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த நாட்டிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மாணிக்கக்கல் வியாபாரிகள் இருந்தார்கள் அவர்களிலே எண்ணூற்றி அறுபத்தாறு அதாவது எட்டுநூத்தி அறுபத்தாறு பேர் முஸ்லீம்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த அளவு தூரம் வியாபாரம் முஸ்லிம்களுடைய ஏகபோக உரிமையாக இருந்தது இந்த காலப்பிரிவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டின் ஆரம்பத்திலே எண்ணூற்றி நாற்பத்தொன்பது நகை வியாபாரிகள் இருந்தார்கள் இவர்களிலே நானூற்றி பதினோரு பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள் நாட்டிலே இருந்த மொத்த சில்லற கடை வியாபாரிகளில் பெரும்பான்மையினர் முஸ்லிம்களாக இந்த காலப்பிரிவிலே இருந்தார்கள் ஆனால் இந்த நிலைமை இன்று மாறியிருக்கிறது இன்று முஸ்லிம்களிலே வியாபாரிகளிலே எண்பத்தைந்து வீதமானவர்கள் வெறுமனே கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் மேனுஃபேக்சரிங்கில் நாம் இல்லை எக்ஸ்போர்ட்டில் நாம் இல்லை வியாபாரத்துறையிலே ஆக கடைநிலை வியாபாரமான கடை வைத்து பொருட்களை வாங்கி விற்க விற்பவர்களாகத்தான் முஸ்லீம்களிலே எண்பத்தைந்து வீதமான வியாபாரிகள் என்று இருக்கிறார்கள் இந்த நிலைக்கு நாம் சென்றதற்கு என்ன பிரதானமான காரணம் இரண்டு காரணங்களை அடையாளம் காண்கிறோம் ஒன்று எமது பிஸ்னஸ் நாலேஜ் பேஸ்ட் ஆக அமையவில்லை எமது இக்கோனமி நாலேஜ் பேஸ்ட் இக்கானமியாக அமையும் இல்லை நாலேஜ் இக்கானமியாக மாறவும் இல்லை வெறுமனே பாரம்பரிய ட்ரெடிஷனல் பிஸ்னஸாகத்தான் இருக்கிறது இரண்டாவதாக எமது பிஸ்னஸ் வெலூ பேஸ்ட் பிஸ்னஸாக மாற்றப்படவில்லை அடுத்த கட்டம் நாம் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றிருந்தால் வியாபார வர்த்தக வாணிபத் துறையில் கூட நாம் தொடர்ந்து மிளிர வேண்டும் என்றிருந்தால் பிரகாசிக்க வேண்டும் என்றிருந்தால் அடுத்த தலைமுறையினர் அவர்களது பிஸ்னஸை நொலேஜ் பேஸ்டாகவும் வெலு பேஸ்டாகவும் மாற்ற வேண்டும் மாற்ற வழி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாத போது நாம் எல்லா துறைகளும் பின்னடைவோம் எமது பாரம்பரிய இந்த வர்த்தக வியாபாரத்துறையும் இழப்போம் என்பது மிக முக்கியமான ஒரு உண்மை